आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राहवे केतवे नमो नमः अर नमः पार्वतीपतये अर अर महादेव பிச்சுவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷய்யர். தினம் தினம் பார்த்துட்டேன்னா நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது அத்தனையும் பயனுள்ளதான சில தகவல்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒரு இடத்துக்கு, ஒரு வீட்டுக்கு நான் போகிறேன். சத்தியமங்கலத்தில் அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அழகாக சாமி பூர்ண கும்பம், பூர்ணம்ப மரியாதை பண்ண, அந்த பூர்ணம்ப மரியாதை தொட்டுட்டு வீட்டுக்குள்ளே உள்ளே போகிற ரொம்ப பாசிட்டிவான சில விஷயங்கள், அவங்களுடைய ஜாதகங்கள்லாம் எடுத்து வச்சுருந்தா அந்த ஜாதகத்தை எடுத்து நம்ம பார்க்குறோம். அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது நாங்கள் கேட்டிருக்கோம், சாம் அம்மா இந்த வீடு பார்த்துட்டேன்னா ரொம்ப அழகாக கட்டியிருக்கல சார், இது வரைக்கும் ஒரு அஞ்சு தடவை வாஸ்து ரீதியாக நான் இடித்து இடித்து கட்டிருக்கோம் சார், ஆனாலும் பார்த்துட்டேன்னா எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, நானும் தலைகீழாக நிற்கிறேன், எனக்கு எதுவும் சரியில்லை, இப்போ கூட பாருங்கள் இந்த இடம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கேன். நான் போய் பார்த்தேன், எந்த விதமான நெகட்டிவும் பெருசாக ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அந்த வீட்டில் என்னென்னு பார்க்கும்போது அவள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய முதுகெலும்பு, அதாவது பலம் அப்படின்னு சொல்கிறது பார்த்துட்டேன்னா அஞ்சாம் இடம் தான். அஞ்சு அஞ்சாம் இடம் வலுப்பட்டதுனாலே எல்லா காரியங்களும் வலுவாக இருந்துட்டு இருக்கும். அப்போ கேட்டாம்மா, அஞ்சாம் இடம் பலமாக இருக்கும், உங்களுக்கு புத்திரஸ்தானம் இருக்கா? இருக்குது சார், ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா ஒரு குழந்தை பிறந்து இறந்துடுது அப்படின்னு சொன்னேன். ரைட் சார், அதுக்குள்ளால் பிரீதிகள்லாம் பண்ணுறல? இல்லை சார், குழந்தைன்னு காட்டி அது பெருசாக பண்ண வேண்டாம், நாங்கள் விட்டுவிட்டோம். அப்படியா, சரி. அப்போ பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்கள்லாம் பண்ணுறல? இல்லை சார், எங்களுக்கு இதில் அது வழக்கம் இல்லை சார். நான் என்னம்மா வழக்கம் இல்லைன்னு சொல்லு, நம்மளுடைய சாஸ்திரத்தில் நம்மளுடைய பூஜா புனஸ்காரங்களில் பார்த்துட்டோம்னா இத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கு, எனக்கு இந்த வழக்கம் இருக்குது இல்லைன்றதுலாம் எப்படி நீங்கள் சொல்லலாம்? முதல்ல அதை எடுத்து பண்ணுங்கள், அப்போ தான் மாற்றம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் அதே மாதிரி அந்த அம்மா எடுத்து பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ், டே டு டே நிறையா விஷயங்கள் சேஞ்சஸ் அவங்களே சொல்கிறாங்க. அவங்க சொல்லி நம்ம இடத்துல கூப்பிட்டு, சார் எனக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல மாற்றம் இருக்குது, இது பரவாயில்ல, நல்லா மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சியாகிறது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம்னா சரியான கைடன்ஸ் இருக்கணும், மிஸ்கைடன்ஸ் இருந்ததுன்னா போச்சு. ஆக நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயம் எதை சொல்லுது அதை சரியாக பண்ணுங்கள், நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாகுங்கிறதுல சந்தேகம் கிடையாது. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா பொதுவாக நம்ம கேள்விகள், அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கிறோம். இந்த மாதிரி நேற்றைய தினத்துக்குண்டான இந்த கேள்வி, அதாவது கோயிலில் வந்து ராஜகோபுரம்னு எதை சொல்லுவா? இந்த சுவாமிக்கு மேலே இருக்க அந்த கோபுரமா? இல்லை, அதாவது முன்வாசலில் இருக்க அந்த கோபுரமா? அதே தான். அதாவது முன்வாசலுங்கிறத விட எதுக்கு அடுக்கு நிலையில் இருக்கோ அதுதான் ராஜகோபுரம்னு பேர். அடுக்கு நிலை கொண்ட கோபுரத்துக்கு ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜகோபுரம் பார்த்துட்டேன்னா எத்தனை நிலை? ஒத்தைப்படை, 3, 5, 9 இந்த நிலைகளை கொண்டதாக இருந்துருக்கும். சில ஆலயங்களில் பார்த்துட்டேன்னா நிறையா ஒவ்வொரு திசைக்கு ஒவ்வொரு கோபுரங்கள் நம்ம பார்க்க முடியும். அதாவது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் நம்ம அப்படி பார்க்க முடியும். எப்போவுமே இந்த ராஜகோபுரத்தில் நம்ம போய் பார்க்க, அந்த கலசத்தை பார்த்து ஆராதனை பண்ணும்போது நம்ம ஒரு பெரிய மற்ற மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அது பார்த்துட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எனர்ஜிஸ், அதாவது கெட்ட விஷயங்கள்லாம் போக்கி நல்லதை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளோ விசேஷங்கள் கொண்டு தான் அந்த ராஜகோபுரம். அதுதான் நேற்றுக்குண்டான கேள்வி, அதற்குண்டான பதில். சரி, இன்னைக்கு உண்டான கேள்வி, ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு தெய்வத்துக்குரியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசான்யம் சிவபெருமானுக்குரியதுன்னு சொல்லுவோம். அதுமாதிரி வடக்கு திசை பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் என்ன? அதுதான் கேள்வி. வடக்கு திசை எந்த தெய்வத்துக்குரியது? தெற்கு, யம தர்மராஜன். அப்போ ஒவ்வொரு திசையும் ஒவ்வொன்று இருக்கு இல்லையா? அப்போ வடக்கு வந்து சொல்ல மாட்டேன், இதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கான். அந்த பிரச்சனைகள்ல அவர் இவருடைய குறையை பார்க்குறது, இந்த மாதிரி குறைகள் வந்து அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருந்தான். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நேராக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறாங்க. அந்த நண்பர் வீட்டில் சண்டை பிடிச்சாங்க. அந்த நண்பர்கிட்ட உட்காந்து எதாக இருந்தாலும் நண்பர்கிட்ட கேட்டு தான் முடிவெடுப்பேன். பாருப்பா, எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் சண்டையாகிட்டே இருக்குது, எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டேன்னா எங்கள் வீட்டில் இவள் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான்னு கணவர் சொல்லுவார். மனைவி சொல்கிறார், இல்லைன்னா இவர் தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கார். சரி, அப்படியா,
சரி எதனால பிரச்சனை அது காலையில பாத்தீங்கன்னு சொன்னா காபி குடுன்னு சொல்றேன் அது லேட் பண்ணிட்டே இருக்கா என்னதான் பண்றது ஏனா பல வேலைகள் இருக்கும்ல நான் லேட் ஆகணும் இல்ல இவர் வந்து உட்கார்ந்துட்டே எல்லா விஷயத்தையும் நடக்கணும்னு சொல்றாரு அப்ப அவர் சொன்னாரு ஃபர்ஸ்ட் தப்பு உங்கிட்ட உட்கார்ந்த இடத்துல இது நடக்கணும் அது நடக்கணும்னு சொல்றது ரொம்ப ஈஸி ஒரு விஷயத்தை வேலை செய்யிறது அப்படிங்கிறது கஷ்டம் முடிஞ்ச வரைக்கும் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேனா அது ஒரு பெரிய பாக்கியமா இருந்துங்க அத போய் நீ உட்கார்ந்த இடத்துல எல்லா வேலையும் கட்டினேனா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யக்கூடிய தன்மையை பத்தி உணரவே முடியாது ஏனா இதுக்கு நேர் ஆப்போசிட் அது அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல தான் சோம்பேறித்தனம் இருக்கு அந்த இடத்துல சுறுசுறுப்பு இருக்கு அதுல தப்பே கிடையாது அப்படினு சொன்னார் இவர் சொல்றார் குளிச்சிட்டு வரது குளிச்சிட்டு வந்தேனா சுவாமி ரூம் பார்த்துட்டுனா அப்படியே குப்பை குப்பையா இருந்துட்டு இருக்கும் அது ஒரு பெரிய மனசு கஷ்டமா இருந்துட்டு இருக்கு அப்படினு சொன்னார் அப்போ அந்த அம்மா பார்த்துட்டல அப்படினு சொன்னா ஆமாங்க கொஞ்சம் லேட்டா எழுந்திருக்கிறேன் அப்போ உன்னோட தப்பு அது எப்பவுமே பார்த்துட்டலனா பெண்கள் எழுந்திருச்சோனே முதல் நாளே சுத்தமா வைக்கணும் அப்படிங்கற ஒரு விஷயம் ஆன்மீக ரீதியாவே இருந்துட்டு இருக்கு சுவாமி படமா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஆனா முதல் நாளே அதை சுத்தப்படுத்தி வெச்சுக்கிறது ரொம்ப கரெக்ட் இந்த இடத்துல பாரு இவருக்கு சுறுசுறுப்பு இருக்கு உங்கிட்ட சுறுசுறுப்பு கம்மியா இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரி லைஃப்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நீங்க காலையில இருந்து சாயந்திரம் மட்டும் எட போட்டு பாருங்களே எந்த இடத்துல வந்து அதாவது சோம்பேறித்தனம் இருக்கோ அப்ப சுறுசுறுப்பா இருக்கிற வாழ்க்கை குறைவை நாம கண்டுபிடிப்போம் எந்த இடத்துல சுறுசுறுப்பா இருப்போமோ சோம்பேறித்தனம் இருக்கிற வாழ்க்கை நாம வந்து குறைய கண்டுபிடிப்போம் அப்ப ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கு தான் சண்டை அப்படிங்கிறது வரும் முடிஞ்ச வரைக்கும் பாத்துட்டேன்னா ஒருத்தர் ஒரு வேலை பண்ணும்போது இன்னொருத்தர் அதே வேலையை கூட மாட இருந்து பண்ணி கொடுத்தா அதுல தப்பு கண்டுபிடிச்சாலும் கொஞ்ச நேரத்துல அது பரவாயில்லை ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றாலேன்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் ஆகிமோ இந்த இடத்துல தான் நமக்கு பிரச்சனையே வருது என்னைக்குமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு தப்பா தான் படும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதுக்கு நேர்மறையான விஷயத்தை சொல்லும்போது அது தப்பா தான் படும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஒரு வாஸ்து ரீதியாவே நீங்க எடுத்துக்கோங்களேன் நீங்க கன்னி மூலையில உயர்த்தி கட்டணும்னா ஈசான மூலையில கம்மியா கட்டணும்னு சொல்லுவா இல்லையா இந்த இடத்துல வாயு மூலை இந்த இடத்துல பார்த்துட்டீங்கன்னா அக்னி மூலை சோ ஆக எல்லாமே அப்படி எதிர்மறையான தன்மைகள் தான் நம்மால கண்டுபிடிக்க முடியிறதுன்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலயும் பார்த்துட்டீங்களா நீ சும்மா சாதாரணமா சோம்பேறியா இருந்தனா அந்த இடத்துல வந்துட்டு சுறுசுறுப்பா இருக்கும்போது தான் பிரச்சனை வருது ரெண்டு பேரும் சேர்ந்து சுறுசுறுப்பா அவாவா வேலையை பண்ணி பாருங்க நிச்சயமா அதுல பிரச்சனைகள் இருக்காது கொஞ்ச நாள் கழிச்சது ஆமா சார் உண்மை பிரச்சனைகளே இல்ல இதுதாமா சாதாரணமா இயற்கையான விஷயம் அப்படினு அவர் சொல்லி கொடுத்தார் சரி இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளுக்கு எதிர்மறையா இருக்கிற விஷயத்தை நீங்க பாக்கும்போது தான் அந்த பிரச்சனையா தெரியும் சரி இன்றைய தினத்துல நாள் எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம் 27 10 2020 சார்வரி வருஷம் ஐப்பசி மாதம் 11ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் சதயம் காலை 9 மணி 45 நிமிடம் வரை பின்பு பூரட்டாதி இன்றைய திதி ஏகாதசி மதியம் 1 மணி 34 நிமிடம் வரை பின்பு துவாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்யம் கடகராசி நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி யமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி வரை நீங்க மருது பாண்டியர்கள் தினம் இன்றைய தினத்துல செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் இன்னைக்கு வாஸ்து நாள் காலையில 7:44 இருந்து 8:20க்குள்ள வாஸ்து செய்ய நன்று இன்னைக்கு வீடு மனை போடுறது வாஸ்து ரீதியான ஏதாவது மாத்துறதுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள் சரி சார் எங்க வீட்டுல வீடே இல்லையே நான் என்ன பண்றது வாஸ்துவுக்கு தீபம் போடுங்க வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னு தீபம் போடுங்க அதை பத்தி ஆன்மீக தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இன்னைக்கு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் இதோ பார்க்க போறோம் மேஷ ராசி அன்பர்களே ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு யோசிக்கும் போது மத்தவா ஏன் ரெஸ்ட் எதனால அப்படியா இப்படியா ஒன்றும் இல்லை உங்களை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஓய்வு எடுத்து எல்லா காரியத்தையும் பண்ணுங்கள் தப்பே கிடையாது நீங்கள் எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகாக கிளாரிட்டியாக செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியம் தோல்வி ஆகிடுதா தப்பு கிடையாது இன்னொரு முயற்சி பண்ணுங்கள் நல்லா வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கேட்டரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நாலு பேருக்கு ஏதாவது உதவி செய்யணுங்கிற ஒன்றும் வயசானவாளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே நிறைய விஷயங்கள்ல சில குழப்பங்கள் இருந்ததுன்னு வைங்களேன் அதை என்ன பண்றதுன்னு தெரியாது அப்ப அந்த நேரத்தில் அதை விட்டு விடுங்க கொஞ்ச நேரத்தில் நினைச்சு அதை செயல்படுத்துங்க வீட்டு அருகாமையில் இந்த பிரச்சனை
சார் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கா எனக்கு படுற பாடு யூ 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 எங்காத்துல நாங்கள் எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தங்கள் இருந்தவாளுக்கு மாறிடும் கவலையே படாதீங்க இடம் விட்டு இடம் மாற்றங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன பிரயாண லாபத்தை கொடுக்கும் புதிய தொழில் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை இடத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாலிடிக்ஸ் பிரச்சனைகள்ல தீரும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் நிறைய நாள் சேமித்து சேமித்து வச்சுருந்துருக்க காசை டக்குன்னு எடுத்து செலவு பண்ணிடாதீங்க ஆசைப்பட்டு எதாவது வாங்கினோம்னா தாராளமாக வாங்கலாம் இருப்பினும் அகலக்கால் வைக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் புதிய தொழில் லாபத்தை உண்டாக்குற தொழிலாக எடுத்து பண்ணும்போது நல்ல பலன்கள் கூடி வரும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு மிதுன ராசி என்பவர்களே சில காரியங்கள்லாம் பார்த்துட்டுலாம் மற்றவாளுக்கு எடுத்து சொல்லுவோம் உங்களுக்குன்னு ஆரோக்கியம் வரும்போது சற்று கவனம் என்பது தேவை ஆனாலும் சில விஷயங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருந்துட்டுருப்பேன் நிறைய யோகா அதே மாதிரி ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் இது வார்த்தையில் இது உண்மைங்க இந்த உடம்பு இருந்தால் தான் எல்லா காரியங்களும் உங்களால் பண்ண முடியும் அதனால் உடம்பு திரகாத்திரமாக இருக்கிறதுக்கு மருந்தே உணவு உணவே மருந்து மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம் அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சில மருத்துவராக இருந்துருக்கலாம் சித்த மருத்துவராக இருந்துருக்கலாம் யோகா ஆசிரியராக இருந்துருக்கவாளுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நிறைய படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கவாளுக்கு வெற்றிகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாள் நிச்சயம் அந்த காரியம் நடக்கும் தடங்களான விஷயம் திருப்பி நடக்குங்க கவலையே பட வேண்டாம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் கடகராசி என்பவர்களே நிச்சயம் இன்னைக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் ரொம்ப யோசித்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் இவா இப்படி நினச்சிருப்பாளாவா அப்படி நினச்சிருப்பாளா ஒன்றும் இல்லை நீங்கள் பாட்டுக்கு உங்கள் செயலை பண்ணுங்கள் யாராவது கிட்ட சில தப்புகள் பண்ணாதான் மடியில் கணவன் தான் வெளியில் பயம்னு சொல்லுவாள் எந்த கணமும் இல்லாத போய் எதுக்கு பயந்துக்கணும் கல்யாணத்தை பற்றி நினைக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில தடங்கள் இருந்ததா அந்த தடங்களை தாண்டி வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு வச்சுக்கோ முடிஞ்சால் இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது புதிய ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது 100க்கு 100 முறை யோசிக்கலாம் சரி இது பண்ணினா நல்லதாக கெட்டதா அவள் பேசினதுக்காக எல்லாத்தையும் பண்ணிடாதீங்க ஏன்னா பேச்சு செயலில் சில பேர்கிட்ட இருக்காது இந்த தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் கடகராசி என்பவர்களுக்கு 100க்கு 100 முறை சிந்தித்து ஒரு நாள் கழித்து நல்ல காரியங்கள் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்குங்க இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வ தட்சிணாமூர்த்தி சிவன் வழிபாடு விசேஷ வழிபாடு சிம்மராசி என்பவர்களே சோகமான நாள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் 4 பேர் கெட்டது பேசுகிறா 4 பேர் எதிர்த்து சொல்கிறா இது நடக்காது அப்படி இப்படி பேச அந்த இடத்துலையே இருக்காதிங்க பாசிட்டிவாக இருக்கிற விஷயத்தை பற்றி யோசிங்க உங்களால் முடியாது வேறு யாருக்கால முடியும் சில பேர் உங்களை பற்றி குறை சொல்லுவா அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கவே வேண்டாம் இந்த குறை சொல்கிறதா வாழ்க்கை போகிற சொல்லிகிட்டே இருப்பா ஒருத்தரை வந்து கீழே தரணும் அப்படின்னு சொன்னால் குறை சொன்னால் போதும் அவள் வீக்னஸ் என்னன்னு சொன்னால் போதும் அப்போ கீழே தள்ளிலன்னு நினைப்பா இதெல்லாம் மாறிடும் உங்கள் கூட இருந்துட்டு இருக்கிறவாளே உங்களை பற்றி தெரியுமா தெரியாது உங்களுக்கு தான் உங்களை பற்றி முழுசாக தெரியும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தெய்வசக்தி கூட வரக்கூடியதாக இருக்கும் நிறையா முயற்சித்த காரியம் வெற்றியாகும் பிளம்பிங் சம்மந்தமாக கார்பரேட் சம்மந்தமாக அதே மாதிரி பார்த்துட்டேன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும் ஒரு கம்பெனியில் சிஇஓ டேரக்டராக இருந்துருக்கவாளுக்கு வெற்றிகள் உண்டு தெய்வ நம்பிக்கை முழுசாக வைங்க எல்லா காரியங்களுக்கும் முன்னேற்றம் உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே நண்பர்கள் மூலமாக நிறைய காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம் வேலைவாய்ப்பு இடமாற்றம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கூடியது கடனுக்காகவே கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது வீட்டுக்கு தெரியாமல் இதை பொண்ணு அதை பொண்ணு நினைக்கும் போது டக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சு போடும் உங்கள் மேலே பூர்ணமான நம்பிக்கை வச்சுருக்கா அதனால் ரொம்ப விருப்பப்படக்கூடிய சில செயல்கள் எடுத்து பண்ணுவேன் இனிமேல் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது திருப்பி தொடராதிங்க அதுவே ஒரு தப்பாக இருந்துருக்கும் உடம்புக்கு ஆகாத ஃபுட்டு எடுத்துக்க வேண்டாம் அவசரம்னா வெளியில் சாப்பிட்லாம் ரொம்ப வெளியிலேயே சாப்பிட்றத நம்ம வந்து குணமாகவும் உபயோகமாகவும் கொண்டு கூடாது முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் சாப்பிட்றதுனால உடம்பு ஆரோக்கியம்தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாள் சில விஷயத்தை ரகசியத்தை வெளியில் சொல்லப்படாது அது ரகசியமாக 10 பேர்கிட்ட போயிடும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானது திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு துளாராசி என்பர்களே சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுன்னா அமைதியாக இருந்து இருந்து யோசிப்பேன் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் ஆனால் பேசின்னு இருக்கும்போது கூட இவ்வளோ கவனம் வராது ஆனால் அமைதியாக இருக்கும்போது எவ்வளோ விஷயம் வருது யோகா தியானம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது தெய்வீக வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு துணவுக்கும் புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கலாம்னு தோணும்போது மற்றவா அதுக்கு தடங்கள் போடுவாள் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கை கொடுக்கக்கூடியதாக சினிமா சம்பந்தமான துறைகள் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு இசை கலைஞர்களாக இருந்துருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் புதுசாக சில இடங்கள்லாம் புக்காகும் உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் நிறையா இருக்குது கவலையப்பட வேண்டாம் குழந்தைகளுடைய படிப்பை பற்றிய கவனம் சார் பொருளாதாரம் வெற்றியாகுங்க
இடம் விக்கணும்னு சொல்றவங்களுக்கு அனுகூலியம் கூடிய ஒரு ரெண்டு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அற்புதமான வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் எடுத்து பார்த்து இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பூர்வீக சொத்து உங்களுக்கு கை கொடுக்கும் நிறைய பிரச்சனைகள் வழக்குகள் சில கேசஸ் எல்லாம் இருந்துருக்கிற வழக்கு அதெல்லாம் ரிட்டர்ன் ஆகும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க உங்களை எதிர்த்து பண்ணவா அத்தனை பேரும் பார்த்துட்டேன்னா கடைசியில் சமரசமாக பேசுறதுக்காக வந்து விருச்சிகராசி என்பர்களுக்கு நிறைய விஷயங்களில் உங்களுக்கு நிறைய ஞானம் ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு புரியக்கூடிய கனவுகள்லாம் பலிதமாகுங்க ரொம்ப வருத்தப்பட்ட வாழ்க்கை அந்த மருத்துவத்திலேருந்து மாறுதல் கிடைக்கும் யாராவது ஒருத்தர் ஆறுதலாக பேசுவா அதே சமயத்தில் பார்த்தா ஆறுதலாக தான் பேசுகிறாளே தவிர உங்களுக்கு எப்பவுமே ஆறுதலாக பேசுவான்னு சொல்லவே முடியாது ஏன்னா இன்றைக்கி பேசுகிறது அப்படியே வாய் அப்படியே நாளைக்கு மாறலாம் அதுவும் இருந்துட்டுருக்கு ஆனால் நீங்கள் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள்லாம் வெளியில் பின்னாடி போய் அப்படியே பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது எல்லாத்துக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிடாதீங்க விருச்சிகராசி என்பர்கள் புதிய தொழில் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக கூட்டு தொழில் லாபத்தை தரும் இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டானதையும் பழனியாண்டவர் வழிபாடு இன்றைய வழிபாடு தனுராசி நேயர்களே முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும் ஒரு சில விஷயம்லாம் வெளியில் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டு மனசார வச்சுட்டு இருக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்குது எல்லாம் முடிகிற மாதிரி இருக்குது தடங்களாகிட்டே இருக்கு கவலையே பட வேண்டாம் இன்னும் கொஞ்சம் பொறுமைக்காருங்க நிச்சயம் லாபத்தை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும் சில காரியங்கள்லாம் மனசில் வச்சுட்டு இருக்கக்கூடியதெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டேன்னா வெற்றிகள் உண்டு உங்களுக்கு தேவையான ஆபரணங்கள் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் துணி இந்த மாதிரி வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம் யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் அதே காலையில சாயந்தரம் வரைக்கும் நினச்சிருப்பேன் இருந்துட்டு போட்டு சொல்ல இது வரைக்கும் பார்க்காது தான் நீங்கள் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு மகர ராசி என்பர்களே ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் எதுக்காக பிரயோஜனமாகும் முதல்ல ஏதாவது பணத்துக்காக பிரயோஜனமாகுமா முந்தையெல்லாம் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருந்தேன் அப்படி பண்ணலாம் நிறையா டெக்னிக்கல் விஷயம் தெரிஞ்சுப்பேன் ஒருத்தர் பேசுகிறத பார்த்தோன்னே அவளுடைய என்ன செயல்பாடுகள்னு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும் நீங்கள் சொந்த பந்தங்களை சந்திப்பேன் சில நபர்கிட்ட நீங்களே ஃபோன் பண்ணி பேசுவீங்க எப்படி இருக்கையில் என்ன சமாச்சாரம் சில விஷயங்கள்லாம் புதுசு புதுசாக புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய படித்த உடனே அப்பா 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 எவ்வளோ இருக்குது நம்ம இன்னும் நிறையா கற்றுக்கணும் இனிமேல் புத்தகம் படிக்கணும்னு நினைப்பில் அடுத்த நாள்லேருந்து மறந்துடுறது ஒரு விஷயத்தில் ரெகுலராகவே பண்ண முடியறது கிடையாது ஏதாவது விற்பனை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை நான் நிச்சயம் விற்பனையாகும் தொழில் ரீதியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவே போக மாட்டேங்குது சார் அதே தான் இருந்துருக்கு புதிய விஷயத்தை எடுத்து சேலஞ்சிங்காக பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக மகராஜ் என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டானது மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி என்பர்களே அப்பப்போ அதாவது சில காரியம் பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவார் சில விஷயம் செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா இந்த குழப்பம் இருக்கிற விஷயத்தை விட்டுங்க தெளிவாக இருக்க தாராளமாக செய்யணும் யாராவது ஒரு ஹெல்ப்பு கேட்குறா தாராளமாக பண்ணலாம் ஆனால் அதில் என்ன பிரயோஜனம்னு பாருங்கள் நிறையா பேர் வீட்டில் இந்த நம்ம யூடியூப்லையோ மற்ற இதுலையோ பார்த்துட்டு அம்மா அப்பா மனைவி சில பேர்த்த ப்ராங்க் பண்ணணும்னு சொன்ன சில காரியத்தெல்லாம் பண்ணுவாள் அது மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க விபரீதமான விளையாட்டை விளையாடாதீங்க அதாவது விளையாட்டு வினையாகுங்கிறது சில நேரங்களில் ஒன்று வந்து மற்றவாளை ஹர்ட்டிங் பண்ணி பேசுறது தப்புன்னு நகைச்சுவையாக பேசுறது நீங்கள் யதார்த்தமாக இருப்பேன் அவளுக்கு தப்புன்னு படலாம் என்ன சூழ்நிலை கேட்குற மாதிரி சில செயல்பாடுகள் பண்ணலாம் நிச்சயம் வெற்றியாகும் பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவாளுக்கு நிச்சயம் அனுகூல்யமாகும் சில நேரம் நம்ம எடுக்கிற முடிவு தப்பாக கூட இருக்கலாம் நான் தெய்வத்தை வழிபட்டுட்டு எல்லா காரியத்தை பண்ணால் நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும் கோவிச்சுட்டு பேசின விஷயங்கள்லாம் பெருசாக எடுக்க வேண்டாம் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு இன்றைய தினத்துக்குண்டான வழிபாடு கும்பராசி என்பர்களே மீனராசி நேயர்களே ஒரு சில ஆட்கள் பார்த்துட்டு நன்னா தான் பேசுவேன் ஆனால் பின்னாடி போய் தப்பாக பேசுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சிலது நல்லது கெட்டது எல்லாமே பார்த்துருப்பேன் இருந்தாலும் யதார்த்தமாக சில விஷயத்தை சொல்கிறத மற்றவளை எதிர்த்து சொல்கிறது இல்லை தன்னை பெருசாக பேசிக்கிறது இது மூன்றுமே வேண்டாம் இந்த தினத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது நூறு சமயம் யோசிச்சுட்டு இந்த காரியத்தை பண்ணாமல் வேண்டாமான்னு பார்த்து பண்ணுவோம் நிச்சயம் உங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பண வரவுகள் தெரிய வரக்கூடியதாக இருக்கும் சில விரயங்கள்லாம் உண்டு அதனால் பணத்தை போடும்போது கவனம் என்பது தேவை எல்லா விஷயமும் சரிதான் ஆனால் பார்த்துட்டேன்னா பண விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஒரு பொருளை எங்கேயாவது எடுத்து வைக்கும்போது மறந்துட்டு வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூட இருக்குது இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு தினம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வாஸ்து நாள் இன்றைய தினம் இந்த வாஸ்து நாள் பார்த்துட்டோம்னா ரொம்ப முக்கியமான தினம் காலை வேலைகளில் சில பேர் பார்த்துட்டோம்னா இந்த வாஸ்து அழகாக வீட்டில் வந்து மனை போட்டு பூஜை பண்ணுவேன் சார் வீட்டில் வந்து எங்களுக்கு இது இல்லை சார் சொந்த வீடு இல்லை சார் சொந்த தொழில் ஸ்தாபனம் இல்லை சார்
என்ன நாங்கள என்ன பண்றது அப்ப வாஸ்து நாள் உங்களுக்கு வேஸ்டா அப்படிலாம் கிடையவே கிடையாது ஏற்கமே நிறைய விஷயங்கள் சொல்லி இருக்கேன் இனிமே ஏற்படுறதுக்கு வாஸ்து பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் சரி வாஸ்து பூஜை பண்றது எப்படி பண்றது அது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி பார்த்துட்டேல்னா ரொம்ப விசேஷகரமான சில விஷயங்களை பத்தி நம்ம பாப்போம் அப்ப எப்பவுமே பார்த்துட்டேல்னா விருட்சத்துக்கு வந்து பவர் அதிகம் அதாவது அதனால ஸ்தலத்துல வந்து ஸ்தல விருட்சம்னு சொல்வா இன்னைக்கு வாஸ்து நாள்னு வெச்சுக்கோங்களே உதாரணத்துக்கு வாஸ்து புருஷருக்காக ஸ்தல விருட்சத்துக்கிட்ட போய் விளக்கேத்துவோம் அந்த ஸ்தல விருட்சத்துல போய் விளக்கேத்திட்டு உதாரணத்துக்கு அரசமலம் அடுத்தது பார்த்தினா வேப்பமரம் அதே மாதிரி வன்னி மரம் இந்த மாதிரி ஸ்தல விருட்சத்துல போய் விளக்கேத்திட்டு அந்த ஸ்தல விருட்சத்தை நீங்க ஒரு 11 தடவை சுற்றி வர்றது ரொம்ப விசேஷம் வாஸ்து புருஷாய நமஹ வாஸ்து புருஷாய நமஹ வாஸ்து புருஷாய நமஹ அப்படினு சொல்லிட்டு சுற்றி வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு 10 பேருக்கு அன்னதானம் முடிஞ்சா போடுறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில ஒரு காணிக்க முடிஞ்சு வச்சு பகவானே எனக்கு வந்து இந்த வீடு கட்டின்னு இருக்குது நல்லபடியா முடியணும் உங்களுக்கு வீடு இல்ல சொந்த வீடா அமையணும் கல்யாண மண்டபம் கட்டணும் நினைச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன வேண்டறளோ அதற்கு உண்டான ஒரு முடிச்சு திருப்பதி வெங்கடநாத சுவாமியை நினைச்சு ஒரு முடிச்சு போட்டு எடுத்து வச்சிருக்கோம் அந்த காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்துல பெருமாள் கோயில் இருந்தா பெருமாளுக்காக நல்லா பிரார்த்தனை பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது வாஸ்து புருஷர் அவருக்கு வந்து ஸ்தல விருட்சத்துல போய் விளக்கேத்தி கும்பிட்டாலே பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இன்றைய தினத்துல இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நீங்க வந்து பூஜை பண்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் வீடு இல்லாதவாளுக்கு வீடு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தரத்துக்கு பகவானுடைய அனுகிரகம் கூடி வரும் ஆக இன்றைய தினத்துல ஸ்தல விருட்சத்துல போய் வாஸ்து புருஷருக்காக வச்சு அதுக்கப்புறம் பிரதட்சிணம் பண்ணி வர்றது விசேஷமான பலனும் திருப்பதி சுவாமிக்கு ஒரு முடிச்சு எடுத்து வைக்கிறது சீக்கிரமா உங்களுக்கு வீடு கட்டுறது இடம் வாங்குறது இது போன்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கை இருக்குல்ல நிச்சயம் கை கொடுக்கும் கவலையே படாதீங்க மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி